திருச்சி விமான நிலையத்தில் பயணியிடம் 66 லட்சம் வெளிநாட்டு கரன்சி பறிமுதல். திருச்சி விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானம் மூலம் துபாய் செல்வதற்காக 100க்கும் மேற்பட்ட பயணிகள் விமான நிலையம் வந்தனர். பயணிகளின் உடைமைகளை வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்த பின்னர் விமானத்திற்கு அனுமதித்தனர். அப்போது திருச்சியைச் சேர்ந்த முகமது யூசுப் என்பவரின் உடைமைகள் மற்றும் அவர் கையில் வைத்திருந்த கைப்பையை சோதனை செய்தபோது அதில் அமெரிக்கா, சிங்கப்பூர் டாலர்கள், மலேசியா ரிங்கிட் ஆகிய வெளிநாட்டைச் சேர்ந்த 66 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கரன்சிகளை வைத்திருந்ததை கண்டனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணை செய்தபோது பணத்திற்கான உரிய ஆவணம் இல்லாததால் கரன்சிகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரிடம் யாருக்காக பணத்தை கொண்டு செல்கிறார், யார் கொடுத்து அனுப்பியது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.